வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது மே இருபத்தி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு இராணுவ போர் விளையாட்டு மைதானத்தை இந்தியா எங்கே அமைத்துள்ளது உகாண்டாவில் அமைத்துள்ளது இராணுவ போர் விளையாட்டு மைதானத்தை இந்தியா எங்கே அமைத்துள்ளது உகாண்டா உகாண்டாவில் ஜுன்ஜா ஜுன்ஜா மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க இந்தியா தான் அமைச்சிருக்காங்க அங்கே உகாண்டாவுடைய ஜனாதிபதி யோவோ க ககமா முசவேணி யோவோ ககமா முசவேனி தொடங்கி வைத்தார் இராணுவ போர் விளையாட்டு மைதானத்தை யோவோ ககமா முசவேனி தொடங்கி வைத்தார் விளையாட்டுக்கு தொழில்துறை அந்தஸ்து வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் மிசோரம் விளையாட்டுக்கு தொழில்துறை அந்தஸ்து வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் மிசோரம் நாவ் ரக்ஷக் என்ற உபகரணத்தை கண்டுபிடித்த துறை நாவ் ரக்ஷக் என்ற உபகரணத்தை கண்டுபிடித்த துறை இந்திய கப்பற்படை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது சுவாசிக்க எளிதான ஒரு பாதுகாப்பு உபகரணம் தனிநபர் பாதுகாப்பு உடைக்கு உள்ள சுவாசிக்கிறதுக்கு எளிதான ஒரு பாதுகாப்பு உபகரணம் நாவ் ரக்ஷக் அப்படின்னா கடற்படை பாதுகாப்புங்கிறது அதோட பொருள் நாவ் ரக்ஷக்ங்கிறது கடற்படை பாதுகாப்பு அப்படிங்கிறது அதனுடைய பொருள் தாவரங்களின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை வெளியிட்ட முதல் மாநிலம் தாவரங்களின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை வெளியிட்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் அழிவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றிய அறிக்கையை முதல் முதலாக வெளியிட்டிருக்காங்க இந்தியாவிலேயே தாவரங்களின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை வெளியிட்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவ ரீஸ்டார்ட் பேக்கேஜ் என்ற ஒன்றை தொடங்கிய மாநிலம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவ ரீஸ்டார்ட் பேக்கேஜ் என்ற ஒன்றை தொடங்கிய மாநிலம் ஆந்திரா மாநிலம் தொடங்கியிருக்காங்க இது வந்து குறைந்த வட்டியில் கடன் பெறுவதற்கான ஒரு திட்டம் ரீஸ்டார்ட் பேக்கேஜ் ஆந்திரா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஆணையம் அமைக்க உள்ள மாநிலம் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஆணையம் அமைக்க உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் சமீபத்தில் சச்சரவுகள் தீர்மான மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சச்சரவுகள் தீர்மான மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது புதுடில்லியில் தொடங்கப்பட்டுள்ளது தேசிய உயிரி பன்மை அமைப்பால் வெளியிடப்பட்ட சம்ரக்ஷன் கூட்டு திட்டம் பின்வரும் எந்த சர்வதேச அமைப்புடன் சேர்ந்து துவங்கப்பட்டது தேசிய உயிரி பன்மை அமைப்பால் வெளியிடப்பட்ட சம்ரக்ஷன் கூட்டு திட்டம் பின்வரும் எந்த சர்வதேச அமைப்புடன் சேர்ந்து துவங்கப்பட்டது யுஎன்டிபி யுஎன்டிபி கூட தான் சம்ரக்ஷன் கூட்டு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க போப்ஸ் அறிக்கையின்படி உலகின் அதிக சம்பளம் பெறும் வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க நவாமி ஒசாக்கா போர்ப் போர்ப்ஸ் அறிக்கையின்படி உலகின் அதிக சம்பளம் பெறும் வீராங்கனை நவாமி ஒசாக்கா இவங்க ஜப்பானில் உள்ள ஒரு டென்னிஸ் வீராங்கனை ஃபிக்கி அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஃபிக்கி அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது புதுடில்லியில் உள்ளது அடுத்தது சூரிய ஒளியில் விவசாய நிலவேலி அமைப்பு திட்டத்தை செயல்படுத்த துவங்கியுள்ள மாநிலம் சூரிய ஒளியில் விவசாய நிலவேலி அமைப்பு திட்டத்தை செயல்படுத்த துவங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் நிலவேலி அமைப்பை சூரிய ஒளி கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது உலகின் அதிவேக இணையத்தை கண்டுபிடித்த நாடு உலகின் அதிவேக இணையத்தை கண்டுபிடித்த நாடு ஆஸ்திரேலியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் மூன்று பல்கலைக்கழகம் மொனஸ் ஸ்பைன் பன் ஆர்என்டி ஆர்எம்ஐடி ஆர்எம்ஐடி பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதோடய ஸ்பீடு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ டெராபைட்ஸ் பெர் செகண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ டெராபைட்ஸ் பெர் செகண்ட் இது ஆயிரம் அதாவது ஹச்டி படங்களையும் ஒரு நொடியில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பீடு உள்ளது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ